ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சினுடைய ட்ரீம் லெவன் பிரிடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீம் லெவன் இசிஎஸ் டி டென் லீக்னுடைய டுடே டுவெல் தேர்ட்டிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் மேட்சினுடைய ட்ரீம் லெவன் பிரிடிக்ஷன் போதை பார்க்கலாம் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்வி வெர்சஸ் கேஎஸ்வி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய மேட்சுடைய டீம் லெவன் பிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து அப்படின்னா கேஎஸ்வி ஃபைவ் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க அது மாதிரி பிஎஸ்வி ஃபைவ் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க பிஎஸ்வி ஃபைவ் மேட்சஸ் ப்ளே பண்ணி ஃபோர் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஃபோர் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க ஒரு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே சமயத்தில் கேஎஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மேட்சஸ் ப்ளே பண்ணி டூ மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க டூ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஸோ த்ரீ மேட்ச் வந்து லாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை நல்லா பார்த்துக்கங்க ஸோ டுடே வின்னிங் பாசிபிலிட்டிஸ் ரெண்டுமே டூ டீம்ஸே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஈக்குவலி ஸ்ட்ராங்கான டீம் தான் பட் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வச்சு யாருக்கு இருக்கலாம் ஈக்குவல் சான்ஸ் தான் பட் நம்ம பிஎஸ்வி வின் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னால் ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணும்போது கேஎஸ்சியே பிஎஸ்வி வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மண்டலில் செட் பண்ணிங்க ஓகே ஸோ ஓகே இப்போ நம்ம ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ டூ டீம்ஸும் ஃபைவ் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த ஃபைவ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரீம் லெவனில் ஸ்மால் லீக்கு எப்படி டீம் எடுக்கிறது கிராண்ட் லீக் எப்படி டீம் எடுக்கிறது ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்த்துலாம் ஸோ ஸ்மால் லீக் டீம்ன நீங்கள் ஹெட் டு ஹெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன போகிறோம் அப்படின்னா ஸோ டூ டீமும் ஃபைவ் மேட்சஸ் பற்றி ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபைவ் ஐச்சஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்வி டீம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மேட்சோடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முஸ்தபா ஓப்பன் பண்ணியிருக்காரு சங்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க கபீஸ் ரென்னது எடுக்கல அது மாதிரி அகமது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான பேட்ஸ்மேன் பட் நாலு ரனில் அவுட் ஆயிருக்காரு ஸோ அதுக்கடுத்து வந்து ரஹ்மணி சூப்பர்பான ஒரு பவுலர் ஸோ செவன் ரன்னோட அவுட் ஆகிட்டார் ஸோ சபி வந்து சூப்பர்பான ஒரு ஆல் ஸோ இவருக்கு வந்து நம்ம கேப்டன் சாய்ஸை கொடுக்கலாம் ஸோ கிராண்ட் லீக்கில் ஸோ கண்டிப்பாக சூப்பர்பான ஒரு பேட்ஸ்மேன் ஸோ டுவெண்ட்டி நைன் ரன் எடுத்திருக்காரு சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்துங்க ஸோ இதான் உங்களுடைய பேட்டிங் ஆடர் பட் ஸோ பட் இந்த பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ ஆதில் அகமது ஓப்பன் பண்ணுறதுக்கான அதிகமான வாய் சங்கரியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸோ சம்டைம் முஸ்தபாவும் உங்களோட ஓப்பன் பண்ணுவாங்க முஸ்தபா அண்டு அகமது ஸோ யார் வேணாலும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓப்பன் அதாவது முஸ்தபா அண்டு அகமது ரெண்டு ஒரு ஓப்பன் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது சங்கரி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓப்பன் பேட்ஸ்மெனே தான் பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களுடைய அந்த மேட்சில் வந்து பவளின் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான பவனின் பெர்ஃபார்மன்ஸுங்க ஸோ சபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு சட்ரான் டூ விக்கெட்டு ஜமாலி டூ விக்கெட்டு ரஹ்மானி டூ விக்கெட்டு முஸ்தபா டூ விக்கெட் ஸோ எல்லாருமே சூப்பர்பாக ப்ளே பண்ணி சூப்பர்ப்பாக ஆல் அவுட் பண்ணாங்க கேஎஸ்வி டீமை சூப்பர்பாக ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்வி இந்த டீம் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அகமது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணி நூற்றி பத்தொம்போது ரன் பட்டு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் இருக்கும்போதே ஒரு கேட்ச் வாய்ப்பு கொடுத்தாரு பட் அந்த கேட்சை மிஸ் பண்ணாங்க ஸோ அதனால தான் அவர் வந்து நூற்றி பத்தொம்பது ரன் அடித்தாரு ஸோ இல்லைன்னா அவர் அவுட் அவுட் இருப்போம் ஒரு ஃபிஃப்டி ரன்லேயே ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்லேயே அவுட் ஆகிருப்பார் ஸோ கபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரன் பார்த்துங்க ஸோ ஆதில் அஹமது வந்து ஸோ அவுட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்ம அவரை பிக் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்துங்க ஸோ ஒரு கேப்டன் சாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்கியாக இருக்கும் ஸோ ரெஸ்கி கேப்டன் சாய்ஸில் வேணால் நம்ம கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம் ஸோ சப்போஸ் ஏன் இவர் அவுட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதே சமயத்தில் கேச் நிறையா கொடுத்தாரு ஸோ அந்த எல்லாம் மிஸ் பண்ணாங்க ஸோ அதனால தான் நூற்றி பத்தொம்பது ரன் அவர் எடுத்திருக்காரு ஸோ பேட்டிங் ஆர்டர் பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அகமது கபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் இதில் முஸ்தபா ஓபன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ அதை பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ டெ டூ விக்கெட் ரகுமானி ஒரு விக்கெட் சபி விக்கெட் எடுக்கலை பட் விக்கெட் டேக்கிங் பவுலர் ரகுமானி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஜமாலி ஒரு விக்கெட்டு அது மாதிரி சட்ரான் டி ஜட்ரான் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ டி ஜட்ரானோட ஏ சட்ரான் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் ஸோ அதை பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்சில் எந்தளவு ப்ளே பண்ணிருக்காங்க அதை பார்த்துலாம் ஸோ பிஎஸ்பியோடய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸில் இதில் முஸ்தபா ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ சங்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ஆதில் அகமது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாக பேட் பண்ணியிருக்காரு ஸோ அவுட் ஆயிட்டாரு கான் சபி ஸோ சூப்பர்பான பேட்ஸ்மேன் பதினோரு ரன் எடுத்திருக்காரு மற்ற பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்துங்க கபீஸ் தவுத் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு பவுலர் ஸோ அவர் பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எந்த அளவுக்கு பவுலிங் 퍼ஃபார்மன்ஸ் சபி வந்து சூப்பராக ப்ளே பண்ணி டூ விக்கெட் எடுத்துருக்காரு ரஹ்மானி ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு முகமது ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க ஸோ அதே முஸ்தபா ஒரு விக்கெட் ஜமாலி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க சூப்பர்பாக எல்லாம் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாம் விக்கெட் சோ ஸோ அதுக்கடுத்து பிஎஸ்வி டீமில் ப பேட்டிங் 퍼ஃபார்மன்ஸ் பார்த்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கபீஸ் செவன் ரன்னு ஆதில அகமது 22 டூ ரன் சங்கர் எயிட் ரன்னு அது மாதிரி சபி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ரன் சூப்பரா பிளே பண்ணி தேர்ட்டி ரன் எடுத்திருக்காரு ஸோ மற்ற ரஹ்மானி மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்துங்க ஸோ ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்புன் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு பண்ணியிருக்காங்க அந்த மேட்ச்சில் அப்படின்னா சட்ரான் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு சபி விக்கெட் எதுவும் எடுக்கல ஸோ ரஹ்மானி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு முஸ்தபா ஒரு விக்கெட் எடுக்காரு டி சட்ரான் டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அது பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் முஸ்தபாவும் அதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சூப்பராக ஓப்பன் பண்ணி ஃபார்ட்டி ஃபோன் ரெண்டு ஃபிஃப்டி எயிட் ரன்னு சூப்பராக ப்ளே பண்ணி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ சங்கர் என்ன எது எடுத்துக்கல ஸோ சபியும் அவுட் ஆகிட்டாரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணாங்க ஸோ அதை பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணி ஸோ ஃபோர் விக்கெட் எடுத்துருக்காருங்க சபி வந்து சூப்பராக ப்ளே பண்ணி ஃபோர் விக்கெட் எடுத்துக்காரு ஸோ சபி வந்து கேப்டன் சாய்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர் ஸோ அதே சட்ரான் வந்து ஒரு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ரெஹமானி வந்து டூ விக்கெட் எடுத்துக்காரு முஸ்தபா டு விக்கெட் எடுத்துக்காரு ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக இருக்காங்க பிஎஸ்பி டீமில் சூப்பர் எல்லாருமே பக்காவான பவுலர்ஸ் ஸோ அது பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா ஸோ கேஎஸ்பி டீமு டீம் எந்தளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அசாம்க்காக நான் அவுட் ஆகிட்டார் ஸோ அவமது அவுட் ஆகிட்டார் ஸோ கக்கார் பதினெட்டு ரன்னு ஸோ இது மேட்ச் வந்து வந்து அவ்வளோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ சங்க ஒரு டுவெண்ட்டி எயிட் சார் டுவெண்ட்டி ரன் நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க ஸோ ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு சா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அகமது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு தவுட் கல் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இந்த மேட்ச் லூஸ் பண்ணாங்க ஸோ எக்ஸ்ட்ரா அந்த மேட்ச் ஸோ ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான் டென் ரன் ஸோ கக்கார் டுவெண்ட்டி டூ ரன்னு ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அதை பார்த்துங்க மேட்சில் வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் ஒரு டூ விக்கெட்டு டவுலட் சாய் டூ விக்கெட்டு ஸோ ஒரு தான் கேப்டன் அதை பார்த்துங்க ஸோ அது அசாம் கான் விக்கெட் எது எடுக்கல ஸோ அது மாதிரி சாரா சாய் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ ஒரு விக்கெட் எது எடுக்கல ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு அசாம் கான் சூப்பராக ப்ளே பண்ணி ஃபிஃப்டி ஒன் ரன்னு ஸோ கக்கார் சிக்ஸ் ரன்னு சதார்க் டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் ரன் ஸோ நம்ம பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பௌலிங் பெர்ஃபார்மென்ஸு ஸோ டவுலட் சாய் ஒரு விக்கெட்டு சென் வாரி ஒரு விக்கெட்டு அது மாதிரி ட டஸ்ட்டு கல் வந்து ஒரு விக்கெட்டு ஸோ அதே சமயத்தில் தவுத் கல் வந்து சூப்பர்பாக ப்ளே பண்ணி த்ரீ விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இவருக்கு வந்து நீங்கள் கேப்டன் விசி கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம் ஸோ பார்த்துங்க ஸோ இப்போ நல்லா ப நல்ல ஒரு பவுலர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துங்க ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக ப்ளே பண்ணி அதாவது அசாம்கான அகமதும் சூப்பராக ஓப்பன் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணாங்க சூப்பராக ப்ளே பண்ணி சிக்ஸ்டி எயிட் ரன் ஃபிஃப்டி ஃபைவ் ரன் சூப்பராக ப்ளட்டிங் பெர்ஃபார்மன்ஸு கேஎஸ்பீம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொந்த இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் பெர்ஃபார்மென்ஸு டவுட் கலர் த்ரீ விக்கெட் எடுத்துக்க சூப்பராக ப்ளே பண்ணி த்ரீ விக்கெட்டு அது மாதிரி ஒரு விக்கெட்டு டூ விக்கெட்டு சரங்கனி ஒரு விக்கெட்டு சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச்சில் நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அகமது வந்து சூப்பர்பாக ப்ளே பண்ணி சிக்ஸ்டி செவன் ரன்னு சூப்பர்பான ஒரு பிளேயிங்க நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அசாம் கான் வந்து டென் ரன்னு ஸோ மற்ற ப்ளஃபோன் பார்த்துங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு ஸோ இந்த டீம் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்வி டீம் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ எனக்கு டீம் விளையாண்ட இன்னொரு மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து கான் டென் ரன்னு டுவென்ட்டி டூ ரன்னு ஸோ இப்போ அப்படி பெரிய ப்ரொபார்ஸ் பார்த்துங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க சா வந்து பார்த்திங்கன்னா டூ விக்கெட் எடுத்துருக்காரு ஒரு டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஆம்சாய் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் சூப்பர்பாக அசாம் கான் ப்ளே பண்ணி ஃபிஃப்டி ஒன் ரன்னு சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு பார்த்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்சில் வந்து பார்த்திங்க இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் டவுட் கட்டு ஏற்கனவே பார்த்தாச்சு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டூ டீம்ஸோட பௌலிங் அண்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம டீம் லெவனில் எப்படி டீம் பிக் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒன் டூ த்ரீ த்ரீ டீம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக் டீம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் இருக்குது ஸோ மொத்தம் மூணு டீம் இருக்குது ஸோ இது வந்து ஸ்மால் லீக் டீம் ஸ்மால் லீக் டீமு இது ஸ்மால் லீக் டீமு ஸோ இது வந்து கிராண்ட் லீக் டீம் ஸோ இதில் வந்து கிராண்ட் லீக் டீம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்த டீம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ்யூ லைக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீமை வந்து பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசாம்கன் வந்து நம்ம கேப்டனாக கொடுத்துருக்கோம் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு டீம் ஸோ இதில் வந்து நம்ம பிளேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தவுர் த ஜான் தவு மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் காரணம் என்ன நம்ம கிரெடிட் பாயிண்ட் ஆகுது ஏன்னா நம் இஸ் இவரும் டென் பாயிண்ட்ஸ் அசாம் டென் பாயிண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இவரும் டென் பாயிண்ட் ஃபைவ் கிரெடிட்டில் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி பிக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பக்காவாக பேட் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஒரு ரெண்டு வருமே பவுலர்ஸு பவுலிங் சான்ஸ் பவுலிங் பண்ணக்கூடிய இப்போ ரெண்டு அகமது இப்போ சூப்பர்பான பவுலர் ஸோ அதனால் அவங்க வந்து அசாம்க்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்து எம் அகமதுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம சுமால் லீக் டீமு ஸோ பார்த்துங்க மற்ற பிளேயர்ஸ் வந்து சங்கரி வந்து பார்த்திங்கன்னா ஏ பேட் பண்ண ஓப்ப இது சப்போஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் ஸோ அதனால் அவரை பிக் பண்ணியிருக்கோம் அது மாதிரி சமையலில் அவர் இப்போ ப்ளே பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு கொடுத்துருக்கோம் சூப்பர்பான விக்கெட் டேக்கிங் பவுலர் ஸோ சமயத்தில் சட்டர் நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலர் அது மாதிரி கான்சபி சூப்பர்பான ஆல்ரவுண்டர் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூப்பர்பான ஒரே ஒரு மேட்ச் விகெட் எடுத்திருக்காரு ஸோ அது மாதிரி சாசாத்தும் விக்கெட் எடுக்கிறது ஸோ நம்ம கிரெடிட் பாயிண்ட் தான் அவரை பிக் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துக்குங்க ஸோ இதான் வந்து நம்ம ஸ்மால் லீக் டீமுக்கான ஸ்மால் டிக் டீமு இது ஒரு டீமு ஸோ இன்னொரு டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கான்செப்ட் சபியை வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கே கேப்டனாக கொடுத்துருக்கோம் அகமது வந்து வைஸ் கேப்டன் கொடுக்கும் ஸோ இது சுமால் லீக் டீம் தான் ஸோ இதில் வந்து ஏன் நம்ம வந்து இவரை கொடுத்துருக்கோம் அப்படின்னா சூப்பர்பான பவுலர் பவுலிங்கில் விக்கெட் எடுப்பார் இல்லைன்னா பேட்டிங்கில் பக்காவாக ரன் எடுக்கக்கூடியவர் ஸோ கண்டிப்பாக பேட்டிங் சான்ஸ் இவர் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி அகமது பார்த்திங்கன்னா சூப்பர்பான ஒரு பவுலர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கண்டிப்பாக டூ ஓவர் வீஸ் வரும் ஸோ ஓப்பன் பேட்ஸ்மேன் ஸோ அதனால தான் வந்து நம்ம சுமால் லீக் சேப்பாக ப்ளே பண்ணுறதுனால நம்ம ஒரு ரெண்டு ரெண்டையும் பிக் பண்ணியிருக்கோம் சப்போஸ் நீங்கள் கூட இப்போ கேப்டன் சாய்ஸ் மாற்றி கூட கொடுக்கலாம் இவரு கேப்டன் சாய்ஸ் கொடுத்து இவருக்கு வீசி கூட கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இது வந்து சுமால் லீக் டீமு ஸோ ஐ கான் இதில் வந்து வந்து ஐக்கானை நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ இவர் வந்து சூப்பராக விக்கெட் இங்கே ஒரு வேண ஃபஸ்ட் மேட்சில் சூப்பராக ப்ளே பண்ணி த்ரீ த்ரீ விக்கெட்டில் எடுத்திருக்காரு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கிரெடிட் பாயிண்ட் இஷ்யூனால தான் நம்ம இவரை திரும்ப அகை நம்ம இவரை பிக் பண்ணியிருக்கோம் சதுராங்கனியே ஸோ பார்த்துங்க ஸோ மற்றபடி நான் எல்லாருமே இப்போ விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான் சூப்பர்பான எல்லாமே இது நல்லா பக்காவான ஒரு டீமே ஸ்மால் லீக் டீமே ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லீக் டீம் பார்த்துடலாம் ஸோ லீக் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீ கிரான் லீக்கில் சபி கூட நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சபியை யூஸ் பண்ணுறாலும் நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணிக்கலாம் சபியை கேப்டனாக யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ரெண்டு வரையும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா இந்த கேஎஸ்ப டீமு வின் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த இதை பிக் பண்ணியிருக்கோம் கா ஸோ ஆனால் பிஎஸ்வி டீமு ஏற்கனவே கேஎஸ்வி டீமு வின் பண்ணியிருக்காங்க பட் நீங்கள் வந்து நம்ம வந்து இங்கே வந்து அகமதை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அகமதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம இவரை மட்டும் எடுத்துருக்கோம் காரணம் என்ன சப்போஸ் விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் ஸோ அகமது அவர் விக்கெட் எடுக்கலாம் ஸோ நல்ல ஒரு பவுலர் ஸோ ஆனால் அகமது வந்து நிறைய கேட்ச் கேட்ச் கொடுக்குறாரு ஸோ அதனால் அவர் பிக் பண்ணல நம்ம கிரான்லிக் டீம்னால் ஸோ அசாம்க்கான வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ டூ மேச்சஸ் நிறைய ப்ளே பண்ணல இன்றைக்கி நல்லா விளையாடுவார் அப்படின்ற அடிப்படையில் பிக் பண்ணியிருக்கோம் ஸோ சப்போஸ் நீங்கள் விசி வந்து கான் சபி கூட கொடுக்கலாம் சூப்பர்பான ஒரு பவுலர் ஸோ அவர் கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கே கேஎஸ்வி டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த ஏன்னா என்ன ரெண்டுமே ஈக்குவலான ஸ்ட்ராங்கான டீம் தான் ஸோ எந்த டீம் நான் வின் பண்ணலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம ஜிஎல் கொடுத்துருக்கோம் ஸோ லீக் டீம் வந்து ஃபைனலாக நம்ம டெலக்ராம் குரூப்பில் ஒரு இது ஃபோர் டீம்ஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் லீக் டீம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஸ்மால் லீக் டீமை இந்த டூ டீம் யூஸ் பண்ணுங்க ஹெட் டு ஹெட்டுக்கு நீங்கள் அந்த ஸ்மால் லீக் டீமில் ரெண்டுல ஏதாவது ஒரு டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இதான் நம்ம நீங்கள் ஏதாவது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸோ கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம தமிழ்நா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸு வெஸ்ட் இண்டீஸு இங்கிலாந்தும் ஆட ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ டெஸ்ட்டு சீரீஸ் அதுக்கான நம்ம ட்ரீம் பிரிடிக்ஷனும் போட போகிறோம் ஸோ அந்த அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி நண்பர்களே